இறைவனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நடப்பது அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேரற்ற துணையின் அனைவருக்கும் பிரமாதமாக நடந்து கொண்டிருப்பதற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விழிப்புணர்வு பதிவு நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வாஸ்து நிபுணர்கள் நிறைய ஆகிட்டாங்க. புக்கு பார்த்து அந்த ஆன்லைன் வகுப்பு போய், ரெண்டு நாள் கிளாஸுக்கு போய், ஒரே ஒரு நாள் கிளாஸுக்கு போய், இந்த மாதிரி வாஸ்து நிபுணர்கள் ரெண்டு நாள் கிளாஸுக்கு போயிட்டால் வாஸ்து நிபுணர்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. ஒரு நாள் கிளாஸுக்கு போனாலும் ஒரு வாஸ்து நிபுணர்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. ஆன்லைனில் 30 நாள், 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் அந்த மாதிரி வகுப்பு நடத்தி அதுக்கு வாஸ்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, வாஸ்து நிபுணர்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் புக்குகளை வாங்கி படித்து, நிறைய புக்குகளை படித்து, நிறைய பேர் சொல்கிறத கேட்டு, புத்தம் பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு அவர்களும் ஒரு வாஸ்து நிபுணர் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஆகிட்டாங்க. அதாவது, பார்க்கக்கூடிய மக்களை விட பார்க்கும் வாஸ்து நிபுணர்கள் அதிகமாகிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். இதில் யார் நல்லவங்க, யார் தப்பாக சொல்கிறாங்க, யார் பரிகாரம் சொல்கிறாங்க இப்படிங்கிறது யாருக்குமே கொஞ்சம் புலப்படாத ஒன்றாக தான் இருக்குது. நிறைய பேர் காசுகளை பணம் இழந்து வாழ்க்கையை நிறைய விஷயங்களை தவற விட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். இது வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாஸ்துல என்னென்ன மெயினாக பார்க்கணும், இது இருந்துட்டாலே ஓரளவுக்கு உங்களால் தப்பிச்சுக்க முடியும். நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதுமானது. அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒத்திக்கு போகிற வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் இந்த அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது, வடக்கு நீங்கள் வாசல், வடக்கு வாசல், கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், எந்த வாசலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஒவ்வொருத்தரும் ஜோதிட ரீதியாக, எனக்கு இந்த வாசல் தான் நல்லது, மனைவிக்கு இந்த வாசல் தான் நல்லது, பையனுக்கு இந்த வாசல் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வாசல்கள் உச்சத்தில் இருந்தால் போதுமானது. அது எந்த திசை வாசலாக இருந்தாலும் சரி, வடக்குனா கிழக்கு ஒட்டி வர்ற வாசல் ரொம்ப நல்லது, கிழக்குனா வடக்கு ஒட்டி வர வாசல் ரொம்ப நல்லது, தெற்குனா கிழக்கு ஒட்டி வர வாசல் ரொம்ப நல்லது, மேற்குனா வடக்கை ஒட்டி வர வாசல், இந்த 4 வாசலுமே உச்ச வாசல். இந்த 4 வாசலுமே அருமையான வாசல்கள் தான், எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்கும். இதில் நீச்ச வாசல்னு பார்த்தீங்க அப்படின்னா, வடக்குனா மேற்கு ஒட்டி வர வாசல் நீச்ச வாசல், கிழக்குனா தெற்கு ஒட்டி வர வாசல் நீச்ச வாசல். அதே போல் தெற்கு பகுதியில், தெற்கு பகுதியில் மேற்கு ஒட்டி வர வாசல் நீச்ச வாசல், அதே மாதிரி மேற்கு பகுதியில் மேற்கில் தெற்கு ஒட்டி வர வாசல் நீச்ச வாசல். இந்த 4 வாசல்களையும் அவாய்ட் பண்ணிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக, ஒரு வீட்டின் பார்த்திங்கன்னா பொது சுவர் எங்கேயுமே வந்துடக்கூடாது. அதாவது, இன்னொரு வீடு நம்ம வீடு ஒட்டி கட்டிடக்கூடாது. அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு தனி ஒரு பில்டிங் இருக்கணும், காம்பவுண்டு நமக்குன்னு தனியாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக தெற்கு மேற்கள் இல்லாட்டி கூட பரவாயில்லை, பட் வடக்குலையும் கிழக்குலையும் கம்பல்சரி நமக்குன்னு காம்பவுண்டு இருக்கணும். அது வந்து கேப் பார்த்திங்கன்னா கிழக்கில் ஒரு மினிமம் 2 அடி 3 அடியாவது இருக்கணும், அதே மாதிரி வடக்குலேயும் 2 அடி 3 அடியாவது மினிமம் இருக்கணும். இது ரெண்டும் தெற்கை விட அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், மேற்கை விட அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இடமே இல்லாமல் வீட்டோட எஜ்ஜு வரைக்கும், அதாவது நம்மளோட இடத்தோட எஜ்ஜு வரைக்கும் வீட்டை கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் எஜ்ஜு வரை கட்டக்கூடிய வீடு மிகப்பெரிய தவறு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு. படிக்கட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் வடகிழக்கு மூலையில் மட்டும் படிக்கட்டு வந்துடவே கூடாது. அதுலேயும் ஒரு சிலர் என்னங்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கிறோம், மாடி வீட்டுக்கு தான் போகுது படிக்கட்டு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அதில் ஏறுறதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம பில்டிங்கில் வடகிழக்கில் படிக்கட்டு வந்து அது மிகப்பெரிய தவறு. அது மேலே புழங்குறாங்க கீழே புழங்குறாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதே போல் வீட்டுக்குள்ளேயும் சரி, வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு வந்துடவே கூடாது, தென்கிழக்கு மூலையிலையும் படிக்கட்டு வந்துடக்கூடாது, தென்மேற்கு மூலையிலையும் படிக்கட்டு வந்துடக்கூடாது, வடமேற்கு மூலையிலையும் படிக்கட்டு வந்துடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதுக்கு அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா தெருக்குத்து. தெருக்குத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது வடக்கில் மேற்கு ஒட்டி வந்துடவே கூடாது, அதே மாதிரி தெற்குலேயும் மேற்குலேயும் தென்மேற்கு பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்து மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி கிழக்கு பக்கம் அக்னிமுனையில் வர்றது
கிழக்கு பக்கம் தெற்கு ஒட்டி வர தெருக்கூத்து மிகப்பெரிய தவறு. இந்த நாலு தெருக்கூத்துமே மிகப்பெரிய தவறு. இந்த தெற்குத்து இல்லாமல் நார்மல் ஃப்ளாட்டு, வடக்கு பத்து ஃப்ளாட்டு, கிழக்கு பத்து ஃப்ளாட்டு, மேற்கு பத்து ஃப்ளாட்டு, தெற்கு பத்து ஃப்ளாட் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சேஃப்டி டைம் பார்த்திங்கன்னா வாய்மொழியில் மட்டும்தான் வரணும், எக்கான கொண்டும் வடகிழக்கு மூலையிலையோ தென்மேற்கு மூலையிலையோ தென்கிழக்கு மூலையிலையோ வந்துடக்கூடாது. அதேமாதிரி தண்ணி தொட்டி பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் வரணும். எனக்கு தண்ணி வந்து தென்மேற்கில் தான் வருது, தென்கிழக்கில் தான் வருது, வடமேற்கில் தான் வருதுன்னு சொல்லி அதை பண்ண அந்த தப்பை பண்ணக்கூடாது. வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் பண்ணிக்கணும். போரும் வடகிழக்கு மூலையில் மட்டும்தான். வீட்டுக்குள்ளே அகனி மூலையில் சமையல் கட்டு, தென்மேற்கில் பெட்ரூமு, வடகிழக்கில் காலு, வாய்மொழியில் ஒரு பெட்ரூமு, டாய்லெட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம் தாராளமாக. எக்கானு கொண்டு லோ சீலிங் எங்கேயுமே வந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ரூம்லேயும் ஹைட்டு சீலிங் லோவாக வர்றது எல்லா ரூம்லேயும் ஒரே மருந்துட்டால் ரொம்ப நல்லது. தரைதளமும் எல்லா பக்கமும் ஒரே மருந்துட்டால் ரொம்ப நல்லது. பில்டிங்கும் செவ்வகம் அல்லது சதுரமாக இருக்கணும். அது காம்பவுண்டும் அந்த பில்டிங் எப்படி இருக்குது அதே மாதிரி சதுரம் செவ்வகமாக இருக்கணும். எக்கானு கொண்டும் ஈசானி மூலம் இழுத்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு காம்பவுண்டையோ இல்லை பில்டிங்கையோ இழுத்து பண்ணுறது மிகப்பெரிய தவறு. வடகிழக்கு மூலம் இழுத்துருந்தால் நல்லதுன்னு சொல்லி சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி பெரிய பாதிப்பு அடைஞ்சிட்ருக்குறாங்க. சொன்ன வாஸ்து நிபுணரும் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அதனால் தயவு செய்து அந்த தவறை யாரும் பண்ணாதீங்க. எல்லோரும் பொதுவாக சொல்கிறது என்னென்னா அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க வீட்டில் வச்சுருக்காங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் அந்த குடும்பத்தில் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தது தெரியும். அந்த குடும்ப நண்பர்கள்ட்ட போய் கேட்டோம்னா நம்ம என்ன விஷயம் தெரியும். நம்ம வெளியே பார்த்துட்டு நல்லாகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் இருக்குது. வெளியே வந்து யாரும் காட்டிக்க மாட்டாங்க. பணம் மட்டுமே இந்த வந்து ஒரு வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியது அல்ல. குடும்பத்தில் நல்ல உறவுகள், நல்ல ஆரோக்கியம், நல்ல மனநிலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் ஒரு பக்கமான வீடு, ஒரு நல்ல வளர்ச்சின்னு சொல்லலாம். அதை எடுத்துகிட்டு வெறும் பணம் மட்டுமே கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டி இல்லாமல் இருக்கிறது, பொண்டாட்டி புருஷன் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு நினச்சதை சாப்பிட முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு வளர்ச்சியே கிடையாது. அதனால் எல்லாமே சேர்ந்தது தான் வளர்ச்சி. வெறும் பணம் மட்டுமே வளர்ச்சி கிடையாது. ஒரு பக்கமான வாஸ்து என்பது பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படாது. தவறான வாஸ்துப்படி உள்ள வீடுகள் மட்டும்தான் பணத்தை கொட்டோ உடன் கொட்டும். ஆனால் அதற்குரிய பரிகாரமாக பிராயச்சித்தமாக ஏதோ ஒரு இழப்பை கொடுத்து விட்டு தான் போகும். அதனால் நம்ம வந்து வாழ்க்கையை ஒரே ஒரு முறை நல்லபடியாக நிம்மதியாக குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் அனைத்து நண்பர்களும் பிரமாதமாக சந்தோஷமாக வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பதவியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.